அலமதுல்லா அதே போல இந்தியா கேசஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குங்க இந்தியா கேஸ் நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தொம்பது கேஸ் இந்தியா மக்கள் தொகை கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தெட்டு கோடி மக்களுக்கு மேலே இந்தியாவில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த அறுபதாயிரம் என்பது ரொம்ப ரொம்ப கம்மிங்க கொய்த்த கம்பேர் பண்ணும்போது கூட இந்தியா ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா மக்கள் தொகை நூத்தி முப்பத்தெட்டு கோடிக்கு மேலே இருக்குல்ல அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி அதே போல தமிழ்நாட்டு கேஸ் பாத்தீங்கன்னா அதுவும் கம்மியாயிருக்கு எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு இப்ப கொரோனா வைரஸ் உடைய செகண்ட் வேவ் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு நம்மளை விட்டு போயிட்டு இருக்கு அது போறதுக்கு மூணாவது வேவ் வர இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க இரண்டு தடுப்பூசி போட்டா உங்களுக்கு சேஃப்டி ஏன்னா இந்த மூணாவது அலையில இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புல இருந்து நீங்க தப்பிப்பீங்க உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் வெளியில போனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அப்படி நீங்க தடுப்பூசி போடப்பட்ட பிறகும் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது ஏன்னா கொரோனா வைரஸ் வந்து உங்களை தாக்காது அதனால வந்து உங்களுக்கு சேஃப்டி இன்ஷா தடுப்பூசி போட்டு வச்சுக்கோங்க இப்போ வாங்க கொய்துடைய முக்கியமான செய்திகளை பார்ப்போம் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் கோய்த்துக்கு வரும்போது அதாவது வீட்டு தொழிலாளர்கள் கொய்த்துக்கு வரும்போது அவங்க வந்து வேக்சினேஷன் அதாவது தடுப்பூசி போடாமல் கொய்த்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு புதுசாக நேற்று ஒரு அனவுஸ்மெண்ட் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ஃபர்ஸ்ட் தாங்க காதிம் ஒர்க்கர்ஸ் வந்து பெல்சலாமாவில் போனாங்களா அந்த பெல்சலாமாவும் மறுபடியும் கொண்டு வர கொண்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்த புதிய அப்டேட் படி பதினான்கு நாட்கள் குவாரண்டைன்ல இருக்கணும் அதாவது தடுப்பூசி போடப்படாமல் அவங்கள வந்து பதினான்கு நாட்கள் குவாரண்டைன்ல இருக்கணும் அதுக்கு செலவு ஸ்பான்சரை ஏற்றுக்கணும் அதேதான் பழசு தான் பெல்சாலமா தான் மறுபடியும் வரப்போகுது அதே போல குயத்துக்குள்ள வரவங்க தடுப்பூசி போடாமறாங்கல்ல டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அவங்க இந்த பிசிஆர் டெஸ்ட் வந்து நெகட்டிவ் எடுத்துட்டு அந்த சர்டிபிகேட் கொண்டு வரணும் அதுவும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கணும் இந்த லாஜிக் எனக்கு புரியவே இல்லைங்க ஏன்னா வந்து இப்போ நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம் டெஸ்ட் எடுக்கும் போது நெகட்டிவ்னு வந்துச்சு அண்ட் நெகட்டிவ் வந்த உடனே ஒரு ஃப்ளைட் ஏற போடுறதுல ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் ஃபிளைட் ஏற போறாரு அந்த ரெண்டு நாளுக்குள்ள அவங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் தாக்காதுன்னு சொல்லிட்டு என்ன கேரண்டி இருக்கு தாக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இவங்க இவங்க வந்து எந்த லாஜிக்ல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே தாங்க பழைய மாதிரி டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு பெல்சலமா வரத்துக்கு அறிகுறி இதெல்லாம் அதே போல ஷூன் விசாவில் உள்ளவர்கள் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இவங்க வந்து ஐசிஎம்ஆர் எந்த லேப்ல எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படி அப்படிதான் இருந்தது எந்த லேப்லயும் எடுத்துக்கலாம் ஆனா வந்து தடுப்பூசி போன போட்ட சான்றிதழை வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும் ஷூன் விசாவில் உள்ளவர்கள் அப்புறம் அவங்க போயிட்டு ஹோம் குவாரண்டைன் இருக்கணும் அதாவது வீட்டுல வந்து ஏழு நாட்கள் தனிமைப்படுத்த இருக்கணும் அப்ப வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கப்படும் அந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க வந்து தாராளமாக உங்களை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு போயிடலாம் அதே போல நீங்களும் வந்து இங்க டெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும் அதாவது பிசிஆர் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தான் போகணும் இதுதான் வரும் இதுதான் லாஜிக்கு ஆனா இவங்க செய்கிறது தான் எனக்கு புரியல தடுப்பூசி போடாம வர சொல்றாங்கல்ல அதான் எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு ஏன்னா நோய் பரவதற்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் வந்து இதை அலோவ் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு குழப்பமாக இருக்கு அடுத்த தகவல் பார்ப்போம் ஈரான் ஈரான் நாட்டு வந்து பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து பிரெசிடென்சியல் எலெக்ஷன் வந்து கோயத்தில் நடக்குது இதற்குண்டான ஓட்டுகள்னா அந்த நாட்டு மக்கள் ஈரான் நாட்டு மக்கள் வந்து கோயத்தில் இருக்க ஈரான் எம்பசியில் போயிட்டு வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அலமதுல்லா அதே போல நமக்கும் இந்தியர்களாகிய நமக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்மளுடைய ஜனநாயக கடமையை வந்து நம்ம நிறைவேற்றலாம் ஆனால் அது வந்து பல வருடங்களாக கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க அதை செய்ய மாட்டாங்க அடுத்த தகவல் பார்ப்போம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூலை ஜூலைல இருந்து சவுதியில இருக்க அனைவருக்கும் இரண்டாவது தடுப்பூசி போடப்படும் சொல்லிட்டு சவுதி அரசாங்கம் வந்து அபிஷியலா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அடுத்த இல்லா பார்ப்போம் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் வந்து பயங்கரமா பரவிட்டு இருந்ததுங்க சவுதியில் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசி போடுறதால ஆண்களுடைய உடைய குவாலிட்டி குவான்டிட்டி வந்து கம்மியாகுது அதாவது விந்தணுக்களுடைய இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பரவிட்டு இருக்கு இப்போ சவுதி அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து தடுப்பூசி போறதால எந்தவித பாதிப்பும் கிடையாது உங்களுடைய ஸ்பேமுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ தெளிவுபடுத்திருக்காங்க அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் பத்து பைசாவாக உள்ளது

டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன் இன்ஷா ஏதாவது ஒரு புதிய அப்டேட் வந்துட்டே இருக்கும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் தடுப்பூசி போடாதவங்க கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுட்டு பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ரெடியா இருங்க இன்ஷால்லா புதிய அப்டேட் வந்து நான் சொல்றேன் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் நண்பன் ஜியாவுதீன் உதீன்